ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஐஸ்வர்யம். பணம் இல்லைனா உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. ஆகவே ஜாதகம் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பணத்தேவை இல்லாத மனிதனே கிடையாது, பணத்தேவை இல்லாத நம்ம மனுஷியே கிடையாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, அதற்கு என்ன வழி? பணம் மனிதனுக்கு உயிர், உயிருக்கு அடுத்தபடியாக பணம் தான். உங்கள் வீட்டு பணப்பெட்டியிலே ஏலக்காய் பச்சை கற்பூரம் சோம்பு மூணு முடிச்சா தனித்தனியாக கட்டி போட்டு வச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் கண்டிப்பாக வரும். உங்கள் தகுதிக்கு தகுந்தாற் போல, தகுதிக்கு தகுந்த பிள்ளைங்க உங்களுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணணும், நாளைக்கு நகை எடுக்கணும், நாளைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி ஒரு அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு அருள்வார். இன்னும் ஒன்றை சொல்கிறேன், வில்வ மரத்தை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் உங்களுக்கு சௌகரியப்பட்ட நாளில் 27 முறை சுற்றி வந்து அதை நமஸ்காரம் செய்து விட்டு பின்னர் அந்த வில்வமரம் இருக்கக்கூடிய கோயிலிலே ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டு அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பணப்பிரச்சனை கட்டாயமாக குறையும். இது குரு அருளியது, என்னுடைய குரு சொல்லிக் கொடுத்தது. வில்வ மரத்தை சுற்றி 27 தடவை சுற்றி நீங்கள் வந்து அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வந்தீர்களானால் உங்களது பண கஷ்டம் கட்டாயமாக குறையும். சரி, சந்தனத்தில் பெட்டி, அதுக்காக பெரிய பெட்டி வாங்கணும்னா சந்தனம், அதாவது வந்து பெரிய சமாச்சாரம், உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பொட்டி வாங்கி அதை பணத்தை வந்து அதில் போட்டு வைங்க. ஒரு நல்ல ஓரை பார்த்து, குரு ஓரை அல்லது சுக்கர ஓரை வளர்பிறை சந்திரன் ஓரை, இந்த மாதிரி ஓரையில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா பணம் கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உரை என்பது சூரிய உதயத்திலிருந்து பார்த்து நீங்கள் வந்து பணப்பெட்டி மரத்தாலான பணப்பெட்டியாக இருந்தால் பரவாயில்ல, பண தரித்தனம் கண்டிப்பாக வராது. சும்மா நீங்கள் வந்து பீரோவில் வச்சு தோல் பரிசல் வைக்கிறது இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும், செல்வம் குறையும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, லட்சுமியை எப்படி வணங்க வேண்டும்? ஓங்கம் கணபதியே நமக என்று சொல்லிக்கொண்டு யாதேவி சர்வபூதேஷு சுப நிரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக, யாதேவி சர்வபூதேஷு சுபநிரூபேனே சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக, இந்த மாதிரி சொல்லிட்டு வணங்குறது ரொம்ப நல்லது. ஓம் சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரணிய திரியம்பிகே தேவி நாராயணி நமஸ்துதே. ஆயுர் தேகி தனம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி சமஸ்தாம் அகிலாம் தேகிமே தேகிமே பரமேஸ்வரி. அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், அட்ட வீராட்டானம், 8 சிவன் கோயிலுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. 8 சிவன் கோயில் அப்படின்னா, அதாவது வந்து அட்ரஸ் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அதிகை, பரியலூர், குறுக்கை, வலுவூர், விற்கொடி, கடவூர், கோவலூர், கண்டியூர், இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து விசாரித்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் குடும்ப கஷ்டமே எல்லாமே தொலைஞ்சு சரியாயிடும். அட்டவீரட்டானம் என்கிற கோயில் இது தான், நீங்கள் போயிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லா கஷ்டம் சேர்ந்து உங்கள் வீட்டில் வந்து தடையாக இருக்கக்கூடிய காரியமெல்லாம் வெற்றி எடுக்க, எது தடையாக இருக்கக்கூடிய காரியம் வந்தாலே ஐஸ்வர்யம் வந்த மாதிரி தானே, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வந்து தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்க தெரியுமா? பிரதமை நவமி புதன்கிழமை ஸ்ரீ சண்டிகேஸ்வருக்கு வில்வ மாலை சாத்தி வழிபடின் தொலைந்து பொருள் கட்டாயமாக கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரதோஷ காலத்தில் லட்சுமி நரசிம்மர் யோக நரசிம்மருக்கு வழிபாடு செய்து பசுவிற்கு உணவளித்தால் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பிரதோஷம் தோறும் செய்வது ரொம்ப நல்லது. அட்சய திருதி அன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு வஸ்திரம்
பாதணி, படிப்பு செலவுக்கு உதவி செய்தால் லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக பெருகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. உங்களுக்கு தேவை பணம், பணத்துக்கு வந்து இதுதான் வழி. இதை செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. வீட்டிலிருந்து வெள்ளை சாதத்தை மாலை வேளைகளில் வெளியாட்களுக்கு கொடுத்து அனுப்பக்கூடாது. சாதத்தை இடது கையால் பரிமாறக்கூடாது. அன்னம் மன்னம் பூரணியின் அம்சம். ஹோட்டலில் வாங்குறதுன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டிலிருந்து கொடுக்கூடாது அப்படிங்கிறத பொருள். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அதுக்கு ஏதாவது மஞ்சப்பொடி இந்த மாதிரி ஏதாவது கலந்து உப்புக்கு போய் இந்த மாதிரி போட்டு இது பண்ணி வச்சுருக்கணும். வீட்டில் வந்து உடைந்த பொருள், கீரல் அல்லது உடைந்த கண்ணாடி, ஏற்கனவே இறந்து போனவர்கள், உறவினர் நண்பர்களின் ஜாதகத்தை எக்காரணம் கொண்டும் வீட்டில் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடாது. அப்போ செல்வம் கண்டிப்பாக குறையும். எந்த அளவுக்கு வீடு தூசி ஒட்டடை இல்லாமல் இருந்தாலும், சாம்பிராணி பத்தி போன்ற நறுமணப் பொருட்கள் சூழப்பட்டிருந்தாலும், பூஜை அறையில் நெய் தீபமோ அல்லது தீப எண்ணெய் தீபமோ எரிந்து கொண்டிருந்தால் அங்கே மகாலட்சுமி வாசம் செய்து கொண்டிருப்பார். நீங்கள் அந்த மாதிரி வந்து இது பண்ண சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ இன்னொன்று, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சினி தீபமேற்றி யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ரூபேனே சமஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக என்று தினம் அல்லது செவ்வாய் வெள்ளியில் மாலையில் தீபமேற்றி ஆசனத்தில் அமர்ந்து ஒவ்வொரு சுலோகம் சொல்லியும் கீழே விழுந்து அம்பாளை நமஸ்கரித்து கல்கண்டு பால் நைவேத்தியம் செய்த பிறகு வருக, மிக விரைவில் கெட்டி மேளம் கொண்டு தொடங்கும். இது கல்யாணம் நடக்கிறதுக்கு பணமும் வந்துரு, கல்யாணம் நடந்துடும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ கல்யாணம் நடக்கிறதே பெரிய ஒரு வம்பா தெரியுது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. பொதுவாக இன்றைக்கி பணம் தான் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பொருளை நாம் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து இது ஒன்றும் பெரிய பரிகாரம் இல்லை, சிம்பிளான பரிகாரம் தான். வில்வ மரத்தை சுற்றுறது ஒரு அருமையான பரிகாரம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. வேறு எதுவுமே இது பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. மிருசேஷ நட்சத்திரத்து அன்னைக்கு உங்களுக்கு பண கஷ்டம் இருந்ததுன்னா விநாயகர் சன்னதியில் அருகம்புல் சாற்றி நெய்வில் கேட்டி அர்ச்சனை செய்வோம். அப்படி 9 வாரம் செஞ்சிங்கன்னா பண கஷ்டம் கண்டிப்பாக நீங்கும். அதே மாதிரி கிரகதோஷம் ஏதாச்சும் அதிகம் இருந்தது அப்படின்னா, வெள்ளிக்கிழமைக்கு பசுமாட்டிற்கு ஸ்ரீம் என்ற பீஜத்தை உச்சரித்து கொடுக்கவும். ஸ்ரீம் என்ற பீஜத்தை 108 முறை ஜபம் செய்து வருவது நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். அதை ஒன்றும் சொல்லும். செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைக்கணும்னா, செவ்வாய்க்கிழமைகளில் முருகா அஷ்டோத்திரங்களை ஜெபித்து வர வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சரி, வீட்டை துடைக்கும் போது உங்கள் வீட்டில் செல்வாக்கு தங்கணும் அப்படின்னா, தண்ணீருடன் கல்லுப்பு பச்சைக்கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் தூள் கலந்து துடைக்க வீட்டில் சுபிச்சம் உண்டாகும். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்புறம் தேவையில்லாமல் உங்களுக்கு பயமெல்லாம் இருந்ததுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா? பணம் வரட்டு வரல, கடவுள் நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக பணம் வரும். சந்திரன் மனோகாரகர். பௌர்ணமிகளில் திங்கட்கிழமை பௌர்ணமி மிக விசேஷம். 11 மண் விளக்கில் நெய் நல்லெண்ணெய் கலந்து விளக்கேற்றி சந்திர காயத்ரி அல்லது லலிதா சஹஸ்ரநாமம் தொடர்ந்து பாராயணம் செய்யவும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுங்கள். ததிசங்க துஷாராபம் சிராதன சம்பவம் நமாமி சசனம் சோமம் சம்பூர் முகட வசனம் முடிந்த அளவுக்கு இன்னும் தமிழிலே இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். படிப்பில் வந்து ஞாபக சக்தி அதிகமாக வரணுமா? படித்தா தானே செல்வம் வரும். வல்லார இலை, மணத்தக்காளி இலை இவற்றை வெயிலில் காய வைத்து பொடி செய்து சுத்தமான சாம்பிராணி கலந்து வாரம் 2 முறை வீடு முழுவதும் தோவம் போட்டால் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, கடங்கார தொல்லை இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம்? கடங்கார தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா, 6 வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோதுமையிலே உப்புமா என்று சொல்லக்கூடாது, அந்த கோதுமை ரவையில் சர்க்கரையை போட்டு அது உப்புமா செய்கிற மாதிரி செஞ்சு கொஞ்சம் நெய்யெல்லாம் விட்டு அதே மாதிரி வந்து நாம் வந்து சாப்பிட்டு பார்க்கக்கூடாது. அதை 9 பொட்டலமாக கட்டி
இப்போ வந்து அந்த டிஸ்போஸ் இது வந்திருக்கு. அந்த 9 பேருக்கு வந்து ஏழைகள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவீர்கள், நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து குறைய சொல்கிறது தப்பு, அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாதனால நம்ம சொல்கிறக்கில்ல, சொல்லி வச்சுருந்து கூட நீங்கள் கொடுக்கலாம், இந்த மாதிரி காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு பட்டனும் கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கடன் வந்து நல்லபடியாக தீரும். 6 வாரம் செய்ய வேண்டும். எப்படி? கோதுமையை உப்மா என்று சொல்லக்கூடாது, சீனி போட்டுக்க வேண்டும், சர்க்கரை கொஞ்சம் நெய் விட்டுக்க வேணும், உப்புமா மாதிரி செஞ்சு இனிப்பு உப்புமா, உப்புவை ஒன்று சொல்கிறதே தப்பு, இனிப்பு கோதுமை சாப்பிடக்கூடிய ரவை அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கு. தாங்க முடியாத அவமானம், தீய சக்தி பாதிப்பு, நோய் நொடி, கடன் நீங்க ஒரு வரப்பிரசாதம், மகா சுதர்சன மந்திரம், சுதர்சன ஹோமம், கோயில் உள்ள சுதர்சன சக்கரத்துக்கு அபிஷேகம் ஆராதனை செஞ்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு தடவை உங்களுக்கு சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கி ரொம்ப கண்டிப்பாக நீங்களும் பணக்காரராக வளம் வருவீர்கள். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. பங்குனி சித்திரை மாதங்களிலே வேப்பம்பூ பூக்கும். அந்த பூக்களை வீட்டின் வாசலில் வைத்தால் சந்தோஷம் நிறையும், அம்பிகை அருள் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு செஞ்சிங்கன்னா உங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வீட்டுக்கு வெளியில் செல்லும்போது குடும்ப ஜோதிடர் புரோகிதர் இருவர் எதிரில் வந்தால் சுபசகுனம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு, அதாவது வந்து ஜோதிடர் வந்து ஒத்தையாக கூட வரலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி வந்து புரோகிதர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ஒத்தையாக வந்ததுன்னா கொஞ்சம் சிரமம், அப்படி அப்படி வந்தாருன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற காரியம் வெற்றியடையும் என்று சொல்லப்படுகிறது. மக நட்சத்திரத்தன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து கற்கண்டு பேரிச்சை பொறி அவள் முதலியவற்றை தானம் செய்தால் பண கஷ்டம் நீங்கும், வெற்றி கொடி பிடிக்கலாம். நன்றி. மீண்டும் இன்னும் சிறப்பான வீடியோ இருக்கிறது, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்களது நல்லாதரவுடன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். சித்தி சிவா சௌதரி தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.